ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பீப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் மூவியை தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல ரெக்கரன்ஸ்னு நேம் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வர ஹீரோயினோட பேர் தான் பீப்பா. ஹீரோயின் ஒரு எக்ஸ்போலிஸ் சிட்டியை விட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இப்ப பையனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின கிராமத்துக்கு வர வச்சதே ஹீரோயினோட ஆன்டி அண்ணன் இவங்க தான். இவங்களோட பொண்ணு ஒரு நாள் இறந்துடுறா, அவளுக்கு திருடுற பழக்கம் இருக்கதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. தன்னோட பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாளா இல்ல கொல்லப்பட்டாளாங்கிற சந்தேகம் ஆன்டிக்கு வருது. ஹீரோயின் போலீஸா இருந்தனால தன்னோட பொண்ணு சாவுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு தர சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஹீரோயின் இந்த கேஸ அவங்க ஸ்டைல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இதுக்கிடையில அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ராயல் ஃபேமிலிக்கும் பொதுமக்களுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனையும் காட்டுறாங்க. ஹீரோயின் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, ஆன்டியோட பொண்ணு எப்படி இறந்தா, ராயல் ஃபேமிலிக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல மூணு போலீஸ்காரங்க கிராமத்தோட அவுட்டருக்கு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு இறந்து கிடக்கா. இறந்து கிடக்குற இந்த பொண்ணோட பேரு சமந்தா. சமந்தாவோட பாடி இருக்குது ஒரு குடிசைக்குள்ள. அந்த குடிசையும் எரிஞ்சு போயிருக்கு. உள்ள இருந்த சமந்தாவும் இந்த தீ விபத்துலதான் இறந்துருக்கா. சமந்தாக்கு ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கா. ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இந்த குடிசைக்குள்ள தூங்கி இருக்கணுமா. குடிசை மேல ஏதோ ஸ்பார்க் விழுந்து எரிஞ்சிருக்கு. சமந்தா ட்ரக் யூஸ் பண்ணனால குடிசையில இருந்து வெளியே வர முடியாம உள்ளேயே இறந்துருப்பான்னு ஒரு ஆபீசர் சொல்றாரு. இது எல்லாமே உங்க கெஸ் தான். சமந்தாவோட கழுத்துல ஒரு முத்து மாலை இருக்கு, அதை இந்த ஆபீசர் எடுத்துக்கிறாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒரு சில்வர் கலர் மாஸ்க் தண்ணியில மிதந்து வரத காட்டுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு நாள் முன்னாடி நடந்த சீன்ல இருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்கதான் அந்த படத்தோட ஹீரோயின் மனுல பீப்பா. குதிரையில வர இந்த பையன் தான் ஹீரோயினோட பையன். இவங்க இருக்கிறது சிட்டியை விட்டு தூரமா, அதனாலதான் குதிரை வச்சிருக்காங்க. ஹீரோயின் வீடு சுத்தி இருக்கிற இடத்துல செடி வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்துறாரு. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் பையனை கூட்டிட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஹீரோயினோட ஷார்ட் டீடைல். அடுத்து இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பணக்கார குடும்பத்தை காட்டுறாங்க. இந்த குடும்பத்தை கேரரஸ்னு சொல்றாங்க. இவங்க தான் இந்த குடும்பத்தோட தலைவி. இவங்களை வினானே சொல்றேன். வினாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. வினாக்கு ரெண்டு பசங்க. இன்னைக்கு நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல வினா கலந்துக்க மாட்டாங்களா, ஏன்னா ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறவங்க வினாவோட பசங்க ஏஜ்ல இருக்கிறவங்க. ஆனா ஃபங்க்ஷன்ல வேலை பாக்குறவங்களாம் வினா சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணுமா, பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போடணுமா, மேக்கப் போடக்கூடாதா, ஜுவல்ஸ் எதுவும் போடக்கூடாதான். இவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க பத்தாதுங்கிறனால இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாவும் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி. இன்னைக்கு நைட்டு வினா வீட்டில் வேலை பார்க்க தான் சமந்தாவும் வந்திருக்கா. வினா வீட்டில் மட்டும் ஃபங்க்ஷன் நினைச்சா அப்புறம் தான் தெரியுது அந்த கிராமத்துக்கு இன்னைக்கு திருவிழான. ஹீரோயினும் பையனை கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கிற இவங்க பேர் அலீஷியா, ஹீரோயினோட ஆன்டி. சமந்தாவோட அம்மாவும் கூட. ஆன்டி ஹீரோயின் கிட்ட ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு ரூஃபினோ, போலீஸ் ஆஃபீஸர். இவரை ஹீரோனே சொல்றேன். ஹீரோயின் கிராமத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணியிருக்காரு. இன்னும் ஹீரோ வேற யாரையும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. இப்ப ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட் இல்ல, அதனால ஆன்டி ஹீரோயினை ஹீரோ கூட கோர்த்து விட பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அடுத்த சீன்ல வீணாவோட வீட காட்டுறாங்க. பெரிய யூத் பட்டாளமே கூடியிருக்கு. இவர் தான் வீணாவோட பையன் க்ரூசர். கூட இருக்கிறது வீணாவோட பொண்ணு மேச்சா. அண்ணனும் தங்கச்சியும் ஜாலியா இருக்காங்க. சமந்தாவும் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. தங்கச்சி தனியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சில்வர் கலர் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் க்ரூஸ் கிட்ட வரான். இவனை பார்த்ததுமே அண்ணன் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஆனா இவனை பார்த்ததும் தங்கச்சிக்கு கடுகடுன்னு இருக்கு. தங்கச்சிக்கே நிச்சயம் ஆயிடுச்சு, இவர் தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறாரு. இவர் தங்கச்சியை சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் எல்லாரும் ஆட்டம் பாட்டன்னு கொண்டாட்டமா இருக்காங்க. சமந்தா டல்லா வேலை பார்த்துட்டு இருக்கா. சமந்தா டீம் போன் கூட யூஸ் பண்ணக்கூடாதா. சமந்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போறப்ப ஒரு ரூம்ல மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கிறத பாக்குறா. அந்த ரூம்குள்ள போய் மேக்கப் போட்டுக்கிறா. அப்ப அண்ணன் அங்க வராரு. சமந்தா கிட்ட யார் நீனு கேட்டுட்டு கிட்ட வராரு. சமந்தா எதுவுமே சொல்லாம அண்ணனையே பாக்குறா. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. திடீர்னு போலீஸ்காரங்க அங்க வந்து ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வினா ஃபேமிலி பெரிய பணக்காரங்கன்னு பார்த்தோம்ல, காந்தாரா படத்துல வர மாதிரி வினா ஃபேமிலி இந்த கிராமத்துல இருக்கிற நிலத்தெல்லாம் ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல பறிக்க பாக்குறாங்கன்னு ஒரு கூட்டம் கவர்மெண்ட் எடுத்து போராடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவர் இவர் தான். இவரை போராளினே சொல்றேன். போராளிய வழுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணதும் இல்லாம அவர் ஒய்ஃப் கிட்டயும் ஒரு போலீஸ் ஆபீசர் தப்பா நடந்துக்கிறாரு. அதை தட்டிக்கிட்ட போராளிய செம்மையா அடிக்கிறாங்க. லேட் நைட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயினோட பையன் தூங்கிட்டா. போற வழியில ஒரு சிங்கத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. கார் லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்றாங்க. சிங்கம் போயிடுச்சு. சரின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லூயிஸ்னு ஒருத்தர் குதிரையில வராரு. ஹீரோயின் லூயிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. ஆனா லூயிஸ்க்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினோட பையனும் லூயிஸ் பையனும் ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்களாம். லூயிஸ் ஒரு வேட்டைக்காரர், தப்பிச்சு போன சிங்கத்தை தேடிட்டு இருக்காரு.
சிங்கம் ரொம்ப ஆக்ரோஷமா சுத்திட்டு இருக்கா, அதனால ஹீரோயினை ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினுக்கு தூக்கம் வரல, அதனால வாசல்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஆடை கட்டி போட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்து சத்தம் வருது. ஆடை எல்லாம் கத்துது. ஹீரோயின் வேகமா ஆடை பார்க்க போறாங்க. அங்க சமந்தா ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. சத்தத்தை கேட்டு ஹீரோயினோட பையன் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பையனை உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில சமந்தா இறந்துட்டாங்கிற நியூஸ் தான் ஹீரோயினுக்கு வருது. உடனே ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சமந்தாவோட கழுத்துல அந்த ஒரு முத்து மாலை எடுப்பாங்கல்ல, அந்த முத்து மாலை சமந்தாவோடது இல்ல, வீணாவோட வீட்டுல இருந்து சமந்தா அந்த முத்து மாலையை திருடிட்டாலாம். வீட்டுக்கு போற வழியில குடிசையில உட்காந்து ட்ரக் யூஸ் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிருந்திருக்கா. குடிசை தீ பிடிச்சனால சமந்தா இறந்துட்டா, இப்படிதான் ரிப்போர்ட்ல இருக்குன்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயின் சமந்தாவை நேற்று நைட்டு பார்த்தாங்கல்ல, அதை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் வீட்டுல ஏதாவது திருட வந்திருப்பான்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் வீட்டுல எதுவுமே திருடு போகல. ஹீரோ பேசிட்டு இருக்கிறப்ப போராளியோட வைஃப் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஹீரோ இந்த கிராமத்துக்காரர், ஆனா மத்த போலீஸ்காரங்க கிராமத்தை சேர்ந்தவங்க இல்ல, அதனால போராளியோட வைஃபை கிண்டல் பண்றாங்க. ஹீரோ போராளியோட வைஃப் கிட்ட பேச வராரு. இந்த கேப்ல ஹீரோயின் சமந்தாவோட கேஸ் ஃபைல ஓபன் பண்ணி பாக்குறாங்க. போராளியை பார்க்கணும்னு வைஃப் சொல்றாங்க. ஆனா போராளி அரெஸ்ட் பண்றப்போ ஒத்துழைக்காதனால அவரை தனி ரூம்ல வச்சிருக்காங்களாம். போராளியை பார்க்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ போராளியை அரெஸ்ட் பண்ணவே போகல, அதனால எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு ஹீரோக்கும் தெரியாது. மத்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் போராளி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் ஆன்டி சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு, சமந்தா இங்கதான் அடிக்கடி வருவாளாம், ஏன்னுலாம் ஆன்டிக்கு தெரியாது. அங்க ஒரு சர்ச் இருக்கு. சமந்தாக்கு கடவுள் நம்பிக்கையே இல்ல, அதனால சாமி கும்பிடுறதுக்காக சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டான்னு ஆன்டி சொல்ல ஹீரோயின் சர்ச்சுக்குள்ள போறாங்க. அங்க பெல் அடிக்கிற இடத்துல ஒரு வாலெட் இருக்கத பாக்குறாங்க. அதை எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த வேலெட்ல கொஞ்சம் பணமும் நகை நிறைய மோதிரம்லாம் இருக்கு. போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி சமந்தாக்கு திருடுற பழக்கம் இருக்குன்னு ஹீரோயினுக்கு புரியுது. சமந்தா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு கூட வச்சுக்கலாம். எதுக்காக ஹீரோயினோட ஆட்டு மந்தக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு யாருக்கும் தெரியல. வீணா வீட்டுல இருந்து குடிசை இருந்த இடத்துக்கு போற வழியில தான் ஹீரோயினோட வீடு இருக்கு, அதனால ஹீரோயின் வீட்டு பக்கம் வந்திருக்கலான்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஆன்டிக்கு சமந்தாவோட டெத்ல சந்தேகம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சமந்தாக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இல்லைன்னு ஆன்டி சொல்றாங்க. குடிசை தீ பிடிச்சுதான் சமந்தா இறந்தாங்களே ஆன்டிக்கு நம்பிக்கை இல்ல, அதனால ஹீரோயினோட ஹெல்ப்பை கேக்குறாங்க. சமந்தா நிஜமாவே எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆன்டி சொல்றதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. சமந்தாவோட கேஸ் ஃபைலை ரெடி பண்ணதா சொல்லி ஃபைலை கமிஷனர் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினோட ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபைல் பண்ணிக்கதா சொல்றாரு. அட்டாப்சி ரிப்போர்ட் இன்னும் வரலையா, வீணா வீட்டுல வேலை செஞ்சவங்க கிட்ட இன்னும் என்கொயரி பண்ணலன்னு சொல்றாரு. வீணா வீட்டுல வேலை செஞ்சவங்க கிட்ட ஏற்கனவே இன்னொரு ஆபீசர் என்கொயரி பண்ணிட்டாரா, அதை வாங்கி கேஸ் ஃபைல வைக்க சொல்றாரு கமிஷனர். அப்புறமா சமந்தா திருடுனதா சொன்ன முத்து மாலையை வாங்கிக்கிறாரு. அன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மேயர் கமிஷனரை பார்க்க வராரு. போராளியை அரெஸ்ட் பண்றப்ப போலீஸ்காரங்க அவரை அடிச்சாங்கல்ல, மேயர் ஆட்சியில போலீஸ்காரங்க அராஜகம் பண்றதா மேயரோட ஆப்போசிட்டும் டிவியில பேசிக்கிறாங்க. அதோட சமந்தா கேஸ்ல கவர்மெண்ட் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கதாவும் குறை சொல்றாங்க. இது மேயரை கோவப்படுத்துது. இன்னும் கொஞ்ச நாள்ல மேயரோட பையனுக்கும் வீணாவோட பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா, அது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பப்ளிக்கா பேசக்கூடாதுன்னு கமிஷனரை வார்ன் பண்றாரு. ஸோ கமிஷனருக்கு இப்ப ரெண்டு பிரச்சனை, ஒன்னு போராளியோட கேஸ், இன்னொன்னு சமந்தாவோட கேஸ். இந்த ரெண்டு கேஸுமே கமிஷனருக்கு பெரிய தலைவலி ஆகுது. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. கமிஷனர் சொன்ன மாதிரி சமந்தாவோட கேஸ் வேலை க்ளோஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப சமந்தாவோட போனை காணோன்னு தேடுறாரு, போன் எங்கேயுமே கிடைக்கல. சமந்தாவோட பேக்ல பாக்குறாரு, அப்புறம் கால் பண்ணியும் பாக்குறாரு, போன் எங்கேயுமே இல்ல. போனை ட்ரேஸ் பண்ற வெப்சைட்டுக்கு போய் சமந்தாவோட நம்பரை போட்டு செக் பண்றாரு. போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கிறதுனால போனோட லொக்கேஷனையும் ஸ்பாட் பண்ண முடியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சைபர் டீமுக்கு சமந்தா போனை லொக்கேட் பண்ண தர சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறாரு. இதோட இந்த சீன் முடியுது. ஹீரோயின் சமந்தா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சமந்தாவை வீணா வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போன இன்சார்ஜை பார்க்க போறாங்க. இவங்களுக்கு சமந்தாவை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியல. மரியான்னு இன்னொரு பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் சமந்தாக்கு வேலை கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் அடுத்து மரியாவை பார்க்க போறாங்க. மரியாவுக்கு சமந்தாவை பத்தி பேச விருப்பமே இல்லை. ஹீரோயினை அவாய்ட் பண்ணதான் பாக்குறா. சமந்தா திருடினாலா இல்லையான்னு மரியாவால உறுதியா சொல்ல முடியல. ஆனா சமந்தாக்கு ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இல்லைன்னு அடிச்சு சொல்றா. இதை தவிர ஹீரோயினுக்கு வேற எந்த டீட்டெயிலும் இங்க கிடைக்கல. இப்போ கமிஷனரை காட்டுறாங்க. வீணா வீட்டுக்கு வந்திருக்காரு. வீணாவோட ஹஸ்பண்ட் போட்டோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வீணா வந்ததும் முத்து மாலையை கொடுக்குறாரு. கமிஷனர் தன் கையால் இந்த முத்து மாலையை கொடுக்கணும்னு தான் நேரில் வந்ததா சொல்கிறாரு. இந்த முத்து மாலை வீணாவோட அம்மாவோட தான். வீணா தன்னோட பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அது இப்போ திரும்ப வீணா கைக்கே வந்துருச்சு. கமிஷனர் க்ரூஸு ஹார்ஸ் ரைட் பண்ணுறதை பார்க்குறாரு. வீணா க்ரூஸை நினச்சி வருத்தப்படுறாங்க. கமிஷனர் நான் க்ரூஸ் கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல வீணா வேணான்னு சொல்லிடுறாங்க. கமிஷனருக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. பார்ல இருக்காரு.
சைபர் டீம் கிட்ட இருந்து சமந்தாவோட போன் லாஸ்டா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குங்கிற லொகேஷன் டீடைல் அனுப்புறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோ அந்த லொகேஷனுக்கு போறாரு. அங்க சமந்தாவோட போன் கிடைக்கல, ஒரு புல்லட் ஷெல் மட்டும் கிடைக்குது. அதை எடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடறாரு. கமிஷனர் ஹீரோவை சமந்தாவோட கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ண சொல்றாரு. ஆனா ஹீரோ சமந்தாவோட போன் தேடிட்டு இருக்காரு. இது கமிஷனருக்கு தெரியாது, ஹீரோக்கு சமந்தாவோட போன் கிடைக்கல, ஹீரோயினுக்கு சமந்தா கேஸ்ல ஒரு க்ளூவும் கிடைக்கல. அடிக்கடி சமந்தா கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டியிருக்குங்கனால பையனை கொஞ்ச நாளைக்கு ஆன்டி வீட்லயே விட்டுறாங்க. சோ ஹீரோயின் வீட்டுல இப்ப யாருமே இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்தப்ப ஆட கட்டி போட்டிருக்கிற இடத்தோட கேட் ஓபன்ல இருக்கு, வீட்டோட கதவு திறந்திருக்கு. உள்ள போறாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து ஒரு பாக்ஸ ஓபன் பண்றாங்க, அதுக்குள்ள கன் இருக்கு. கன்னு லோட் பண்ணிருக்கப்ப பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ வரத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் கன்னை ரெடி பண்ண கரெக்டா திருடன் ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயின் கன்னை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அடிக்கிறான். ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அல்மோஸ்ட் கொல்ல போறான். அப்ப ஹீரோயின் ஒரு கண்ணாடி பீச திருடனோட காலில் குத்திடுறாங்க. ஆனா ஹீரோயினும் அன்கான்சியஸ் ஆயிடறாங்க. திருடன் ஹீரோயினை ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து ஓடிடுறான். விஷயத்தை கேள்விப்பட்டு கமிஷனர் நேரம் ஹீரோயின் வீட்டுக்கே வராரு. ஹீரோயின் வீட்டுல எதுவுமே திருடு போகல, இவங்க ஊர்ல வீடு புகுந்து திருடுற ஆளுங்களே இல்லைன்னு கமிஷனர் சொல்றாரு. வந்தவே வேற எதையும் எதிர்பார்த்து வந்திருக்கதா கமிஷனர் சந்தேகப்படுறாரு. ஹீரோயின்க்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா, எதிரிங்கன்னு யாரும் இருக்காங்களான்னு கமிஷனர் கேட்க ஹீரோயின் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட லைசன்ஸோட கன் இருக்கு. இப்பதான் ஹீரோயின் ஒரு எக்ஸ்காப்புங்கிறதே கமிஷனருக்கு தெரிய வருது. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தவனை சீக்கிரமே புடிச்சிடலான்னு சொல்லிட்டு கமிஷனர் கிளம்பிடுறாரு. இப்பயும் இவங்க ஹீரோவை கூட்டிட்டு வரல. ஹீரோ ஸ்டேஷன்ல தனியா இருக்காரு. போராளி இருக்கார்ல, அவரோட வைஃப் போராளியை பார்க்கணும்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இப்பவும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இன்னைக்கு போராளி பையனோட பர்த்டேயா, அதனால பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுறதா சொல்ல ஹீரோ மனசு இறங்கி போராளியை பார்க்க அலோ பண்றாரு. அடுத்த சீன்ல வினா பொண்ணோட ஒரு கேமை பார்க்க போறாங்க. கேம் விளையாண்டுட்டு இருக்கிறது மேயரோட பையன். இன்னைக்கு நைட்டு வினாவோட பொண்ணுக்கும் மேயரோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்களா. தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வினா மேயர் பையனுக்கு தான் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு பெரிய லேண்ட் கான்ட்ராக்டுக்காக தான் போல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினாவோட ஃபேமிலி பல வருஷமா நிறைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, மிச்சத்தையும் பிசினஸ்க்காக வாங்க ட்ரை பண்றாங்க. அதுக்காக தான் போராளியோட குரூப் வினா ஃபேமிலி எதிர்க்கிறாங்க. வினாவோட இந்த பிளானுக்கு கமிஷனரும் ஒத்துதுறாரு. வினாவோட பையன் க்ரூஸும் பொண்ணும் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகல, ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் பிடிக்கல, லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா வினாவை மீறி இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. தங்கச்சிக்கு அண்ணன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா மேயர் பையனுக்கு அண்ணனை சுத்தமா பிடிக்காது. வினாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கையோட லண்டனுக்கு கூட்டிட்டு போயணும்னு நினைக்கிறாரு. தங்கச்சி அண்ணனையும் லண்டனுக்கு கூட்டிட்டு போகலாமான்னு கேக்குறான். மேயர் பையன் அதுக்கு ஒத்துக்கல. இது வினாக்கு தெரிஞ்சா வினாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையன்தான் தனக்கடுத்து இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காங்க வினா. சரி, அண்ணனும் தங்கச்சியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாம். பார்ட்டி நடந்த அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை நினைச்சு தங்கச்சி கில்ட்டியா ஃபீல் பண்றா. அண்ணனுக்கு எந்த கில்ட்டி ஃபீலும் இல்லையா, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா அண்ணனுக்கு அதுல விருப்பமே இல்ல, என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. ஹீரோயினோட பையனை பத்தி ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஹீரோயினோட பையன் வேற பசங்களோட சேர்ந்துகிட்டு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்றான். இந்த வயசுல கன் எல்லாம் யூஸ் பண்ண அலோவே கிடையாது. அதனாலதான் ஸ்கூல்ல இருந்து ஹீரோயின் கிட்ட சொல்லாம டைரக்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க. ஹீரோ கிட்ட வீடியோ இருக்கு, ஆனா அது என்ன இடம்னு ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோ தனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் பையனை சத்தம் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு எப்படி அந்த இடம் தெரியும்னா, சமந்தாவோட போனை ட்ரேஸ் பண்ணி போனப்ப ஒரு இடத்துல புல்லட் ஷெல் கிடைச்சிச்சுல, அதை வச்சுதான் ஹீரோ கெஸ் பண்ணாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது சமந்தாவோட போனை பத்தி. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோல வினாவோட பையன் க்ரூஸ் இருக்கார்ல, அவரும் சமந்தாவும் பார்ட்டியில சேர்ந்து நிக்கிற போட்டோ இருக்கு. ஹீரோயின் போட்டோவை பத்தி ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லல. போட்டோ அனுப்புனவங்களை பாக்குறதுக்கு முன்னாடி லூயிஸ்ங்கிற வேட்டக்காரரை பார்க்க போறாங்க. இந்த வேட்டக்காரரோட பையன் தான் ஹீரோயின் பையனுக்கு ஷூட் பண்ண சொல்லி கொடுத்தது. ஹீரோவை பார்த்ததும் எல்லாரும் ஓடி இருப்பாங்க. கன்னை ஹீரோயின் வாங்கிட்டு வந்தனால கன்னை கொடுத்துட்டு வேட்டக்காரர் பையனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்றாங்க. வேட்டக்காரரோட குடும்பம் வினாவோட ஃபேமிலிக்கு வேலை பாக்குறவங்க. வேட்டக்காரோட பையனும் பெரியவனானா வினா குடும்பத்துக்காக தான் வேலை பார்ப்பானா. மேபி வேட்டக்காரர் வினா வீட்டு பாட்டிக்கும் போயிருப்பாருன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. பாட்டி நடந்த அன்னைக்கு வேட்டக்காரர் சமந்தாவை பார்த்தாரான்னு கேக்குறாங்க. ஆனா வேட்டக்காரர் பாட்டிக்கு போகவே இல்லையா, சிங்கத்தை தேடி காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருந்தாரா. ஹீரோயின் இங்க வந்தது பையனுக்காக தான், அதை பேசிட்டாங்க. சோ அடுத்து போராளியோட வைஃப் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினுக்கு போட்டோவை அனுப்புனது போராளி வைஃப் தான். ஆனா போராளி வைஃபுக்கு இந்த போட்டோவை அனுப்புனது சமந்தாவோட ஃப்ரெண்டு மரியா. ஹீரோயின் கிட்ட எதுவுமே தெரியாதுன்னு சொன்னவ போராளி வைஃப் கிட்ட சில உண்மைகளை சொல்லியிருக்கா. அதை இப்ப ஹீரோயின் கிட்டேயும் சொல்றா.
சமந்தா மேக்கப் போட்டு பார்த்துட்டு இருந்தப்ப க்ரூஸ் ரூம்குள்ள வந்தார்ல. சமந்தா கிட்ட பேசியிருக்காரு க்ரூஸ். அவளுக்கு முத்துமாலையை கொடுத்து பார்ட்டிக்கு கெஸ்ட் மாதிரி கூட்டிட்டு போயிருக்காரு. சமந்தாவும் ஹாப்பியா க்ரூஸ் கூட டான்ஸ் ஆடிருக்கா. இத மரியா பாத்திருக்கா, ஆனா முதல்ல எதுவுமே சொல்லல. க்ரூஸோட தங்கச்சி தன்னோட முத்துமாலைய அண்ணன் எவ்வளுக்கோ கொடுத்துருக்கான்னு கோவமா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மரியா சமந்தாவை தடுத்திருந்திருக்கா. ஆனா சமந்தா மரியா சொல்றத கேக்குற மனநிலையே இல்ல. க்ரூஸ் தன்னை மாடலாக்க போறதா சொன்னாரா, அதனால க்ரூஸ் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ரெடியா இருந்திருக்கா சமந்தா. மரியாவால சமந்தாவை தடுக்க முடியல. இவங்களோட இன்சார்ஜ் லேடி சமந்தாவை நோட் பண்ணதை மரியாவும் பாத்திருக்கா. சமந்தாவும் க்ரூஸும் டான்ஸ் ஆடுறத போட்டோ எடுக்கிறா. இதுதான் நடந்தது. மரியாவுக்கு இதுக்கு மேல எதுவுமே தெரியல. சமந்தாவை க்ரூஸ் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு ஹீரோயினுக்கு புரியுது. அதனால க்ரூஸை பாக்குறக்காக க்ரூஸ் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஹீரோயின் தனியா நிக்கிறத பார்த்த க்ரூஸ் அவரா வந்து பேசுறாரு. ஹீரோயின் சமந்தாவும் க்ரூஸும் ஒன்னா இருக்கிற போட்டோவை காட்டுறாங்க. சமந்தாவை என்ன பண்ணனு ஹீரோயின் கேட்க சமந்தா இறந்ததே தனக்கு தெரியாதுன்னு க்ரூஸ் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதை நம்பல. க்ரூஸை உண்மையை சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. இதை வீணா பாத்துறாங்க. க்ரூஸை போக சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன வேணும்னு கேக்குறாங்க. சமந்தா இறந்தது வீணாக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கும் க்ரூஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அடுத்து ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோ கிட்டையும் போட்டோவை காட்டுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற சமந்தாவோட கேஸ் ஃபைல பார்க்கணும்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க வேணாம்னு வான் பண்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே போராளியோட வீடியோ டிவியில வருது. அன்னைக்கு ஹீரோ போராளி வைஃபை போராளியை பார்க்க அலோ பண்ணார்ல. ஹீரோ கிட்ட சொல்லாம போராளி வைஃப் தான் இந்த வீடியோவை எடுத்திருந்திருக்காங்க. அதை மேயரோட எதிராளி டீம் கிட்ட கொடுத்துருக்காங்க. மேயரோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் போராளி போலீஸ் கிட்ட மாட்டி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்னு காட்டவும் தான் இந்த வீடியோவை டிவியில பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமந்தா க்ரூஸ் கூட அந்த போட்டோவையும் டிவியில காட்டுறாங்க. ஆனா க்ரூஸை பத்தி எதுவுமே பேசல. அந்த போட்டோல மேயர் பையனும் பக்கத்துல நிப்பாரு. மேயர் பையனுக்கும் சமந்தா டெத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இதை பார்த்தது கடுப்பாகுறாங்க. இந்த விஷயம் என்கேஜ்மெண்ட்க்கு வந்தவங்களுக்கும் தெரிய வருது. மேயர் பையன் இந்த நியூஸை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. மேயர் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேக்குறாரு. அப்ப க்ரூஸ் நக்கலா பேச மேயர் பையன் க்ரூஸ் அடிச்சிடறாரு. மேயரோட பதவிக்கு இந்த மாதிரி நியூஸ் நல்லது இல்ல. இவர் மேயர் அல்லாம ஆப்பனண்ட் மேயரா வந்தா வினாவால மைனிங் ப்ராஜெக்ட நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. சோ இந்த நியூஸ் எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஹீரோயின் வீட்டுக்கு போறப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் ஹீரோயின் வண்டியை நிப்பாட்டுறாரு. வினாவோட ஃபேமிலி விஷயத்துல தலையிட கூடாதுன்னு மிரட்டிட்டு போறாரு. ஹீரோயின் இப்ப போலீஸ் இல்ல, கையில எந்த எவிடன்ஸும் இல்ல. அதனால ஆபீசர் எது எதுவுமே செய்ய முடியல. அடுத்த நாள் போராளி வைஃபை மீட் பண்ணி எதுக்கு சமந்தா போட்டோவை டிவியில பப்ளிஷ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா வெறும் போட்டோ வச்சு யாரையும் குற்றம் சொல்ல முடியாதுல. ஆனா போராளி வைஃபுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. போராளிய காப்பாத்தணும், வினா ஃபேமிலி கிட்ட இருந்து இவங்க நிலத்தை காப்பாத்தணும். அதனால ஹீரோயின் சொல்ற மேல நடந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. க்ரூஸ் சொல்றது உண்மைன்னு நினைக்கிறாங்க. சமந்தா இறந்ததே க்ரூஸ்க்கு தெரியலனா அப்ப யாரு சமந்தாவை கொன்னாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் வேட்டக்காரரோட ஞாபகம் வருது. வேட்டக்காரர் சிங்கத்தை தேடி வந்தாரு. ஆனா பாட்டிக்கு போற ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பாரு. ஆனா ஹீரோயின் கேட்டதுக்கு பாட்டிக்கு போகவே இல்லைன்னு சொன்னாரு. சோ வேட்டக்காரர் தான் ஏதோ பண்ணியிருக்காரோன்னு சந்தேகப்படுறாங்க. அவரை பாக்குறக்காக கிளம்புறாங்க. போறப்ப ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. ஹீரோவால உடனே ஹீரோயினை பார்க்க போக முடியல. ஏன்னா ஹீரோ கமிஷனர் கூட இருக்காரு. மேயரும் கமிஷனரும் பத்திரிக்கைக்காரங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேட்டக்காரரோட வீட்டுக்கு போகல, காட்டுக்குள்ளன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போறாங்க. வேட்டக்காரர் குதிரையில போனதும் எவிடன்ஸை தேடுறதுக்காக உள்ள போறாங்க. ஹீரோயின் வேட்டக்காரரை ஏமாத்திட்டு தான் நினைச்சாங்க. ஆனா வேட்டக்காரர் வெளியில போற மாதிரி போயிட்டு ஹீரோயினை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக திரும்பி வராரு. ஹீரோயினை கன் பாயிண்ட்ல மடக்கிடுறாரு. ஹீரோயின் சமந்தாவை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. வேட்டக்காரர் அன்னைக்கு சிங்கத்தை தேடி போகல, சமந்தாவை தான் தேடி வந்தாருன்னு சொல்றாங்க. சமந்தா தேவையில்லாத இடத்துக்கு வந்தாலும் தேவையில்லாத விஷயத்த தலையிட்டாலாம். அதே தப்ப ஹீரோயினும் பண்றதா வேட்டக்காரர் சொல்றாரு. வேட்டக்காரரை பேச வைக்க ஹீரோயின் அவரை சீண்டி விடுறாங்க. சமந்தா மேல ஆசைப்பட்டுதான் வேட்டக்காரர் சமந்தாவை ஃபாலோ பண்ணதா சொல்ல வேட்டக்காரர் தலைய குனிஞ்சு ஃபீல் பண்றாரு. சமந்தாவை வேணும்னே கொல்லலன்னு சொல்றாரு. அப்படின்னா சமந்தா ஆக்சிடென்ட்லாம் சாகல, வேட்டக்காரர் தான் சமந்தாவை கொலை பண்ணிருக்காரு. ஹீரோயின் சொன்ன மாதிரி வேட்டக்காரர் சமந்தாவை சேஸ் பண்ணி தான் ஹீரோயின் வீட்டு பக்கம் வந்தது. ஒரு கட்டத்துல சமந்தாவை புடிச்சிட்டாரு. அவளை கூட்டிட்டு போறப்ப ஒரு கார் வர சத்தம் கேக்குது. உடனே சமந்தா ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தியிருக்கா. யாரும் சமந்தாவை பாத்திரக்கூடாதுன்னு சமந்தாவை குடிசக்குள்ள இழுத்துட்டு போய் வாயையும் பொத்திருக்காரு. கார்காரங்க போற வரைக்கும் வேட்டக்காரர் சமந்தா வாயை திறக்க விடாம ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதுலதான் சமந்தா இறந்திருக்கா. அப்புறமா குடிசையை எரிச்சுட்டு சமந்தா ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு. ஆனா இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கணும்ல. ஆனா அதை பத்தி போலீஸ்காரங்க யாருமே பேசல.
அப்பனா போலீஸ்காரங்களும் வேட்டக்காரருக்கு சப்போர்ட் பண்ணிக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, சமந்தாவை வேட்டக்காரர் தான் கொன்னான்னு இப்போ ஹீரோயினுக்கும் தெரியுது. வேட்டுக்காரரை சரண்டராக சொல்றாங்க, ஆனா வேட்டுக்காரர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சமந்தா தெரிஞ்சுக்க கூடாததை தெரிஞ்சுக்கிட்டாலாம் இப்ப ஹீரோயினும் அதே தப்பதான் பண்றதா சொல்றப்ப யாரும் வேட்டுக்காரரை நோக்கி ஷூட் பண்றாங்க. உடனே வேட்டுக்காரர் குதிரையில ஏறி தப்பிச்சிடறாரு. யாரு வந்ததுன்னு பார்த்தா ஹீரோவும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வேட்டுக்காரர் சமந்தாவை கொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டாரு. சமந்தாவை துரத்துனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. சமந்தா தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதான் சமந்தாவை வேட்டக்காரர் எதுக்காக சேஸ் பண்ணாருன்னு தெரியும். சமந்தாவோட போனை யாரோ ஆன் பண்ணியிருக்காங்களா, ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயும் ஆஃப் ஆயிடுச்சு, அதுவும் காட்டுக்குள்ள. சமந்தாவோட போன் கிடைச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்போ வேட்டக்காரரை காட்டுறாங்க, வினாவை பார்க்க வந்திருக்காரு. போலீஸ்ல சரணடைகிறத பத்தி வேட்டக்காரர் கவலைப்படலை, தன்னோட பையனை நினைச்சுதான் வருத்தப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வெளியில இருந்த க்ரூஸ்க்கு லேசா கேக்குது. யாரு உள்ளன்னு கேட்டு கதவை தட்டுறாரு. வேட்டக்காரரை சரணடைய வேணானும் காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்தா போதுன்னு சொல்லி வினா வேட்டக்காரரை அனுப்பி வைக்கிறாங்க. க்ரூஸ் உள்ள வந்து யாரு வந்ததுன்னு கேட்டுட்டு வினாதான் சமந்தாவை கொண்டதான்னு கேக்குறாரு. க்ரூஸும் க்ரூஸோட தங்கச்சி செஞ்ச தப்புனாலதான் சமந்தா இறந்ததா வினா சொல்ல க்ரூஸ் அப்செட் ஆகுறாரு. போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போலீஸே அங்க வினாவோட ஆளுங்க தானே, அதனால கமிஷனர் க்ரூஸ பேச விடாம தடுக்கிறாரு. கமிஷனர் செய்த பார்த்ததுமே ஹீரோக்கு கமிஷனர் மேல சந்தேகம் வருது. கமிஷனர் என்ன பண்றான்னு பாக்குறாரு. கமிஷனர் க்ரூஸ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. க்ரூஸ் மேல தனக்கு ரொம்ப அக்கறை இருக்கதாவும் சொல்றாரு. ஆனா க்ரூஸ் உண்மையை கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்ல எந்த போலீஸ் ஆபீசரும் க்ரூஸோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு கமிஷனர் சொல்ல க்ரூஸ் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. க்ரூஸ் ஆக்சுவலா என்ன தப்பு செஞ்சாருலாம் சொல்லல, ஆனா சமந்தாவோட சாவுக்கு தானும் ஒரு காரணம் நினைச்சு வருத்தப்படுறான்னு மட்டும் கிளியரா புரியுது. கமிஷனர் வினா ஃபேமிலிக்காக தான் ஒத்துதுறான்னு கிளியரா புரியுது. ஆனா க்ரூஸ் கிட்ட அக்கறைய பேசுறதுல வேற ஏதோ உண்மை இருக்கிற மாதிரியும் தெரியுது. க்ரூஸ கன்வின்ஸ் பண்ண முடியாதனால கமிஷனர் ஒரு டீமை காட்டுக்குள்ள அனுப்புறாரு. இத ஹீரோ நோட் பண்றாரு. ஹீரோ சமந்தா போனை ட்ரேஸ் பண்ணார்ல, அதே மாதிரி கமிஷனரும் சமந்தா போனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கள இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கறனால ஹீரோ கமிஷனர் அனுப்பின ஆளுங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாரு. இதுக்கிடையில போராளிய கோர்ட்ல ஆஜர் பண்றதுக்கு ரெண்டு ஆஃபீஸர் கூட்டிட்டு போறாங்க. ஆனா போராளிக்கு சப்போர்ட் பண்றவங்க போராளி இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த வெள்ளை தாடி வச்சிருக்கிற ஆபீசர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறாரு. ஒரு வயசானவரையும் அரெஸ்ட் பண்றாரு. ஹீரோ காட்டுக்கு போற வழியில இதை பாக்குறாரு. ஹீரோ இந்த ஊருக்காரர் தானே, அதனால இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ பேசினதும் போராளியோட ஆளுங்க போராளிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு அலோ பண்றாங்க. போராளிய கூட்டிட்டு போறப்பதான் வெள்ளத்தாடி வச்சிருக்கிற ஆபீசர் காலை நொண்டி நொண்டி நடக்கிறத ஹீரோ பாக்குறாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு திருடன் ஹீரோயின் அட்டாக் பண்ணல, அவனோட காலில் ஹீரோயின் கண்ணாடியை வச்சு குத்துனாங்க. அது இந்த வெள்ளத்தாடி ஆபீசர் தான் ஹீரோ சந்தேகப்படுறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினோட பையனை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சிறுத்தை வேட்டைக்கு காட்டுக்குள்ள போறான். சிறுத்தை வரும்னு பார்த்தா கமிஷனர் ஒரு டீமை சமந்தாவோட போனை தேட அனுப்புனார்ல, அவங்க ஹீரோயின் பையன் கேங்க துரத்துறாங்க. இப்போ மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. போராளிய அனுப்பி வச்சுட்டு வெள்ளதாடி ஆபீசர் கிட்ட நீ தானே ஹீரோயின் அட்டாக் பண்ணதுன்னு கேக்குறாரு. வெள்ளதாடி இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல, உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு தெனாவட்ட சொல்றாரு. ஹீரோ இவரை நடு ரோட்ல விட்டுட்டு காரை எடுத்துட்டு போயிடுறாரு. கமிஷனர் அனுப்பின ஆளுங்க ஒரு பையனை புடிச்சு யார்கிட்ட போன் இருக்குன்னு கேட்க ஹீரோயின் பையன் கிட்டதான் போன் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். அப்படின்னா சமந்தாவோட போனு இத்தனை நாள் ஹீரோயின் பையன் கிட்டதான் இருந்திருக்கு. காட்டுக்குள்ள போறப்ப மட்டும் ஹீரோயின் பையன் போனை ஆன் பண்ணியிருந்திருக்கான், மற்ற நேரத்துல ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதனாலதான் யாராலையும் போனை ட்ரேஸ் பண்ண முடியல. ஒரு ஆபீசர் ஹீரோயின் பையனை புடிச்சிடறாரு. ஆனா ஹீரோயின் பையன் ஹீரோயினோட கன் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை தரையில சுட்டுட்டு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு குதிரையில எஸ்கேப் ஆயிடறான். ஹீரோயின் மத்த பசங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பையன் எங்க போயிருப்பான்னு ஹீரோயினுக்கும் தெரியும். ஹீரோயின் நினைச்ச மாதிரி பையன் ஆன்டி வீட்டுக்கு தான் போறான். ஆன்டி கிட்ட நடந்ததை சொல்றான். இல்லீகலா கண்ணை வச்சிருந்தனாலதான் போலீஸ்காரங்க துரத்துனதா பையன் நினைக்கிறான். அப்புறம் சமந்தாவோட போனை ஆன்டி கிட்ட காட்டுறான். ஆன்டி போன் ஆன் பண்ணி ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. சமந்தா பாட்டில நல்லா டான்ஸ் ஆடிட்டு மேக்கப் போடுறதுக்காக ஒரு ரூம்க்கு போயிருப்பா. யாரும் வர சத்தம் கேட்கவும் அந்த ரூம்குள்ளேயே ஒளிஞ்சுக்குவா. வந்தது யாருன்னா க்ரூஸும் தங்கச்சியும். ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரக்கையும் யூஸ் பண்ணிட்டு அண்ணன் தங்கச்சிங்கிற ரிலேஷன்ஷிப்பை மீறி தப்பு பண்றாங்க. இது எல்லாத்தையுமே சமந்தா வீடியோ எடுத்திருக்கா. சோ இந்த சீக்ரெட்டை சமந்தா வீடியோவா எடுத்தனாலதான் வேட்டக்காரர் சமந்தாவை சேஸ் பண்ணிருக்காரு. இந்த சீன்ல நம்மள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. க்ரூஸும் தங்கச்சியும் செய்யற தப்ப பார்த்து ஆன்டி லேசா தான் ஷாக் ஆவாங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆன்டி ரொம்பவே ஷாக் ஆவாங்க. சோ அண்ணன் தங்கச்சி பண்ண தப்பு இல்லாம இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்திரலாம். ஆன்டி போனை ஆன் பண்ணாங்களே அதை ட்ராக் பண்ணி கமிஷனர் ஆளுங்களோட வந்துடுறாரு.
ஆன்டி ஹீரோயினோட பையன் கிட்ட போனை கொடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கமிஷனர் ஆன்டி கிட்ட ஹீரோயின் பையனை பத்தி கேக்குறாரு, ஆனா ஆன்டி பையனை பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லிடுறாங்க. இதே நேரம் க்ரூஸ் என்ன பண்றாரு, ஸ்விம்மிங் பூல் கிட்ட படுத்துக்கிட்டு தூக்க மாத்திரையை சாப்பிடறாரு. தங்கச்சிக்கு கால் பண்ணி குட் பைன்னு சொல்றாரு. தங்கச்சி அண்ணனை பார்க்க ஓடி வரா, அதுக்குள்ள க்ரூஸ் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்தே போயிடறாரு. இதை வினாவும் பாக்குறாங்க. இப்போ மறுபடியும் ஆன்டியை காட்டுறாங்க. கமிஷனர் அங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கிறாரு. அப்ப சமந்தா போனு இங்கதான் இருக்குன்னு ஒரு ஆபீசர் சிக்னலை வச்சு சொல்ல பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பையன் மாட்டிக்க கூடாதுன்னு ஆன்டி என்ன பண்றாங்க, அவங்க கன் எடுத்து போலீஸ்காரங்களே வெளியே போன்னு சொல்றாங்க. கரெக்டா இப்ப ஹீரோயின் ஆன்டி வீட்டுக்கு வந்து பையன் கிட்ட வந்துடுறாங்க. சமந்தா போனு பையன் கிட்டதான் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. போனு உடனே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள கமிஷனர் ஆன்டியை ஷூட் பண்ணிடுறாரு. ஒரு ஆபீசரை ஆன்டியை பாத்துக்க சொல்லிட்டு பையனை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோயின் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணனால பையன் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டதான் நினைச்சிருக்காரு கமிஷனர். அப்புறம் என்ன, ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து ஆபீசர் அட்டாக் பண்ணி கொண்டுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கும் குண்டடி பட்டுருது. ஆன்டியை காப்பாத்த முடியல, பையனை கூட்டிட்டு ஹீரோவை பார்க்க கிளம்புறாங்க. போன்ல இந்த வீடியோவை இப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க. க்ரூஸும் தங்கச்சியும் தப்பு பண்றப்ப க்ரூஸோட ஃப்ரெண்டு அந்த ரூம்குள்ள வரான். இவன் தான் சில்வர் கலர் மாஸ்க் போட்டுட்டு பார்ட்டிக்கு வந்தவன். க்ரூஸுக்கு இவனை பிடிக்கும், ஆனா தங்கச்சிக்கு இவனை பிடிக்காத. தங்கச்சி க்ரூஸோட ஃப்ரெண்டை திட்டுவா, இவனும் பதிலுக்கு திட்டுவான். தங்கச்சி அந்த கோவத்துல க்ரூஸோட ஃப்ரெண்டை தள்ளிவிட க்ரூஸ் ஃப்ரெண்டு ஒரு டேபிள்ல மோதி சுயநினைவு இழந்துடுறான். க்ரூஸோட ஃப்ரெண்டு இறந்துட்டு தான் நினைச்சு தங்கச்சி க்ரூஸை காரை ரெடி பண்ண சொல்றான். க்ரூஸ் போனதும் ஃப்ரெண்டு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். தங்கச்சி என்ன பண்றா, க்ரூஸோட ஃப்ரெண்டை அடிச்சே கொலை பண்றான். சமந்தா இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்ததையும் தங்கச்சி பாத்துறா. சோ இந்த கதையோட மெயின் வில்லி க்ரூஸோட தங்கச்சி தான். க்ரூஸும் தங்கச்சியும் ஃப்ரெண்டோட பாடியை டிஸ்போஸ் பண்ண போயிருக்காங்க. அப்பதான் மாஸ்க் ஆத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. வேட்டக்காரர்கிட்ட சொல்லி சமந்தாவை சேஸ் பண்ணி போனை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனா வேட்டக்காரர் சமந்தாவை கொண்டுறாரு. சமந்தா ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்தப்ப போனை மிஸ் பண்ணிருக்கான். அந்த போனை அடுத்த நாள் ஹீரோயினோட பையன் எடுத்து வச்சிருக்கான். வேட்டைக்கு போறப்ப வீடியோ இருக்கலான்னு போனை அவனே வச்சுக்கிட்டான். வேட்டக்காரர்கிட்ட சமந்தாவோட பாடியை எரிச்சு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ண சொன்னதே கமிஷனர் தான். அதனாலதான் போலீஸ்காரங்க கிரைம் சீனுக்கு வந்ததும் கமிஷனர் சொல்ல சொன்ன கதையை ஆரம்பத்துல சொன்னாங்க. சமந்தாவோட போனை எங்க போய் தேடுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ஹீரோயின் சமந்தாவை கடைசியா உயிரோட பார்த்ததுன்னு கமிஷனர் கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டே போனை எடுத்துட்டு வர சொல்லி வெள்ளத்தாடி ஆபீசர் கமிஷனர் அனுப்பினாரு. ஹீரோயினுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இப்ப கிடைச்சிருச்சு. ஆனா தான் உயிர் போழப்போங்கிற நம்பிக்கை ஹீரோயினுக்கு இப்ப இல்ல. போன்ல இருந்து சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு ஹீரோவை பார்க்க கிளம்புறாங்க. போற வழியில ஒரு போலீஸ்காரர் ஹீரோயினை பாத்துறாரு. உடனே தகவல் கமிஷனருக்கு போகுது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு சுரங்கத்துக்குள்ள போறாங்க. கமிஷனர் டீமோட ஹீரோயினை பிடிக்க வராரு. ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி சுரங்கத்துக்கு வர சொல்றாங்க. சமந்தா போனை வாங்கிட்டு தன்னோட பையனையும் கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினால நடக்க கூட முடியல. பையன் கிட்ட போனு கொடுத்து ஹீரோ கிட்ட போக சொல்றாங்க. ஆனா பையனை ஒரு ஆபீசர் பாத்துறாரு. ஆபீசர் பையனை ஷூட் பண்றதுக்கு கன்னை நீட்டுறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ ஆபீசரை ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் பையன் பயத்துல மறுபடியும் ஹீரோயின் கிட்டே போறான். ஆனா அதுக்குள்ள கமிஷனர் ஹீரோயின நெருங்கிறாரு. கமிஷனர் வாங்கின காசுக்கு மேல கூவுறத ஹீரோயினும் ஃபீல் பண்றாங்க. அப்புறம்தான் தெரியுது க்ரூஸ் வினா ஹஸ்பண்ட்க்கு பிறந்தவர் கிடையாது, வினாக்கும் கமிஷனருக்கும் பிறந்தவர்னு. கமிஷனர் வினா வீட்டுக்கு போனப்ப வினா ஹஸ்பண்டோட போட்டோவை முறைச்சு பார்த்தால அதுக்கு அர்த்தம் கமிஷனர் லவ் பண்ண வினாவை வினா ஹஸ்பண்ட் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா க்ரூஸ் தன்னோட பையன் தானே தெரிய வினா மேலையும் க்ரூஸ் மேலையும் தனி அக்கறை காட்டியிருக்காரு கமிஷனர். கமிஷனர் ஹீரோயினை ஷூட் பண்றதுக்காக கிட்ட வராரு. அப்ப ஹீரோயினோட பையன் அங்க கன்னோட வரான். கமிஷனர் அசர்றப்ப ஹீரோயின் கமிஷனரை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. எல்லா உண்மையும் சொல்றாரு. போராளியோட கூட்டத்துக்கு அவங்களோட நிலமும் கிடைக்குது. க்ரூஸ் தங்கச்சி தான் ஆக்சுவலா கில்லர், ஆனா அவளை அரெஸ்ட் பண்ண மாதிரிலாம் காட்டல. எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க பையன் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.